हाय फ्रेंड्स இது உங்கள் கூல் பாய் பெயிண்டிங் சேனல் நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா நம்ம வீட்டுக்கு நம்மளே பெயிண்ட் வாலுக்கு பெயிண்ட் அடிக்கிறது எப்படினு பார்க்க போறோம் ஏசின்ல அபெக்ஸ் அல்டிமா எப்படி mix பண்றதுன்னு இந்த வீடியோல காட்ட போறேன் அதுக்கு முன்னால நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நமக்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்னன்னா 4 இன்ச் பிரஸ் ஒன்னு ரோலர் ஒன்னு தேவைப்படும் அப்புறம் ஒரு ஸ்டிக் இருந்தாலே போதும் நம்மளே வீட்டுக்கு ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சிரலாம் मोदे एम्स वो एपी कल पापो इत अबेक्स अल्टिमा इत वो ऐल वर्ष वारंटी को रेट पाती नाल समतिंग वो इत वो लेमन सप्पल कलर अड़क पड़ो इत वो लिटर वो इत वो नूर मिली और लिटर के नूर मिली तनी ऊतन अभी पड़ी पाती मुदले नम्म कलक पाकल पत् लिटर के वो नाल लिटर तनी ऊती मिक्स पड़ना अब और लिटर के वो नूर एम एल रेसिये वर नम्बर वीडियो अड़क अड़क एल वाले क्लिन पड़ा वाले क्लिन पड़ना अब कीरेना पुटी वे अड़चिकड़ना वाल वो रोम क्लीन आगे अब अड़क आरमिका इतना अड़को लेमन सप्पल कलर इतक वो यो बेस्ट एमलसन वो वो स्टेनर वो तनिया अड़चल अनिया मिक्स पड़पर கடையில இல்லனா மொத்தமா mix பண்ணி தருவாங்க மிஷின்ல போட்டு அப்படி என்னால அப்படி வாங்கிடலாம் எப்படி இருந்தாலும் நம்ம டப்பா நம்ம கை போட்டு நல்லா கலக்கிடணும் அப்பதான் ஃபுல்லா mix ஆகும் இல்லனா தனியா கலர் இதாகும் mix ஆயிருக்காது நல்லா mix பண்ணிடணும் ஸ்டெய்னர इत पाती 773 कलर नंबर लेमन सफल कलर अलव कन पड़ी तनी ऊती मिक्स पड़ी एड़ मा मिक्स पड़ेद मुख्यमंत्री सैडल डपाल अंगेल यो नीट फे कई ना कलेक्टा मोद अड़ कलर कड़स अड़क कलर विशेष डिफ्रेंट ना मिक्स पड़ो मिक्स तं मिक्स पड़ा नम तीन लिटर वो मूण नूर कण तीन ऊतना कर ना लिटर वाक ऊतल कुछ मिन्न मिन्न ऊतल ना तनी मिक्स पड़ी कई मिक्स पड़े अपरा ना आड़ण आती मुझे नम्बर अड़क आरमचर अड़क टल्स अंतमारी एरिया सीटा पट कवर पड़ो स्प्रे आगाम इन
முக்கியமாக சோறெல்லாம் நல்லா க்ளீன் இருக்கணும். ஃபஸ்ட்டு தடவை அடிக்கிறதா இருந்தால் ரெண்டு கோட்டு அடிக்கணும். அதே மாதிரி கலர் சேஞ்ச் பண்ண வேறு எதாவது கலர் அடிச்சிருந்தாலும் ரெண்டு கோட்டு அடிக்கணும். ஏற்கனவே அதே கலர் அடிச்சிருந்தேன்னா ஒரு கோட்டு அடித்தா போதும். சில டார்க் கலர்கள் பளிச்சு ஃப்ளோரசன்ட் கலர் சில கலர் வந்து அடையாது, அதுக்கு மூணு கோட்டு வரைக்கும் அடிக்க வேண்டியிருக்கும். எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு, என்ன எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ரோலர் டப்பாவில் போட்டு முக்கி நல்லா உருட்டலாம், எங்கேயுமே விட்டு உருட்ட வேண்டியதான். கீழே அந்த ஜாயிண்ட் இடங்கள்லையும் கார்னர்லையும் படாது, அதை மதம் மட்டும் நாலஞ்சு ப்ரெஸ் வச்சு அடிச்சு விடணும். இது பிளெயின் ஏரியாலாம் ரோலர் போட்டு உருட்டிடலாம். அப்புறம் பார்டர் அந்த மாதிரி ஏரியாலாம் வேறு கலர் கொடுத்துக்கலாம், அது நமக்கு அந்த கலருக்கு மேட்சாக உள்ள கலர் ப்ரெஷ் வச்சு அடிச்சுக்கலாம். பெரிய ஏரியாவாக இருந்தால் ரோலர் போட்டு அடிக்கணும், சின்ன சின்ன ஏரியாவாக இருந்தால் அது வந்து ரோலர் போட முடியாத இடங்கள்லாம் நாலஞ்சு ப்ரெஷ்ஷு போட்டு அடிச்சுக்கலாம். ஏற்கனவே பழைய இது வந்து இந்த க்ரீன் கலர் தான் அடிச்சிருந்து, அதனால் இது ஒரு கோட்டு அடித்தா போதும். வேறு எதாவது கலர்னால் சேஞ்ச் பண்ணியதாக இருந்தால் ரெண்டு கோட்டு அடிக்கணும். நம்ம அதுமாரி புது வாழை இருந்தாலும் ரெண்டு கோட்டு அடிக்கணும். வாளுக்கு இதேமாதிரி அடித்து முடிச்சுட்டு பார்டரு அப்புறம் ஜன்னல் இதெல்லாம் அடித்து முடித்தா ஃபுல் ஒர்க்கும் ஃபினிஷ் ஆயிரும். இதே மாதிரி இவ்வளோதான் வேலை, நீங்கள் எதை ஃபாலோ பண்ணாலும் நீங்களே அடிச்சிடலாம் வீடு ஃபுல்லாகவே. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சிம்பிளாக ஒரு வாழ் முடியுதுன்னு. ரோலர் போட்டு அடித்தோம்னா இது மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் இது பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் தொடர்ந்து வரோம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.